விருத்தாச்சலத்தில் விபத்தில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் புற காவல் நிலையத்தை உறவினர்கள் அடித்து நொறுக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது நண்பர்கள் பிரகாஷ், சரண்ராஜ் ஆகியோரோடு காரில் சேலத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். விருத்தாச்சலம் வழியாக சென்றபோது மணலூர் ரயில்வே மேம்பாலத்தில் எதிரே பைக்கில் வந்த கோமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அறிவழகன் மீது கார் மோதியது. இதில் அவர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய ரமேஷ் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றார். உடன் வந்த பிரகாஷ், சரண்ராஜ் ஆகியோரை சம்பவ இடத்திலிருந்த மக்கள் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள புற காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து அறிந்த அறிவழகனின் உறவினர்கள் மருத்துவமனைக்கு திரண்டு வந்து முற்றுகையிட்டனர். அப்போது காரில் இருந்த பிரகாஷ், சரண்ராஜ் ஆகிய இருவரையும் சரமாரியாக தாக்கினர். அவர்களிடமிருந்து இருவரையும் மீட்க சிறப்பு உதவி ஆய்வாளர் முயற்சித்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் புற காவல் நிலையத்தை அடுத்து நொறுக்கினர். இதில் காவல் நிலையத்தின் கண்ணாடிகள் நொறுங்கி விழுந்தன. அப்போது மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அச்சத்தில் உறைந்ததோடு அங்கும் இங்கும் ஓடினர். பின்னர் காவல்துறையினர் அறிவழகனின் உறவினர்களை சமாதானப்படுத்தினர். அதே நேரம் காவல் நிலைய கண்ணாடிகளை உடைத்த நபர்களை தேடி வருகின்றனர்.